ஊழல் பல்கலைக்கழகம் ஒன்றை தொடங்கி வேந்தரை நியமித்தால் அதற்கு பிரதமர் மோடி பொருத்தமாக இருப்பார். திராவிட கூட்டமான தியாகராயர் நகரில் மோடி நடத்தியது ஃப்ளாப் ஷோ என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டமான விமர்சனம். அதிமுகவை அழிக்க எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் டிடிவி தினகரனை போதும் என முதலமைச்சர் விமர்சனம். பாஜகவில் சேர்வது தற்கொலைக்கு சமம் என கூறிய தினகரன் இப்போது இணைந்து போட்டியிடுவது ஏன் என்றும் கேள்வி. திராவிட கட்சிகள் இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் தமிழ்நாட்டில் வறுமை ஒழியவில்லை. மேட்டுப்பாளையம் பரப்புரை கூட்டத்தில் பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. வேலூரில் பிரதமர் மோடி பேச தொடங்கிய போதே கூட்டம் கூட்டமாக வெளியேறிய மக்கள். அதிகமானோர் ஒரே நேரத்தில் வெளியேறியதால் இருக்கைகள் காலி. ரோட் ஷோ நடத்தினால் மக்கள் ஓட்டு போடுவார்களா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. ஒன்றிய அரசின் ஏமாற்று வேலை தமிழ்நாட்டில் எடுபடாது என்றும் விமர்சனம். பாஜகவின் புதிய இந்தியா குறித்து சீமான் கடும் விமர்சனம். கடந்த 10 ஆண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்றும் கேள்வி. ₹1,500 கோடி சொத்துக்கள் மற்றும் பல வழக்குகளை மறைத்ததாக நயினார் நாகேந்திரன் மீது குற்றச்சாட்டு. நெல்லையில் தேர்தலை நிறுத்தக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல். தமிழ்நாடு முழுவதும் வித்தியாசமான முறையில் வேட்பாளர்கள் பரப்புரை. டிராக்டர் ஓட்டியும் குச்சி ஐஸ் வாங்கி கொடுத்தும் வாக்கு சேகரிப்பு. தமிழ்நாடு முழுவதும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்களை பொருத்தும் பணி தொடக்கம். ஒப்புகை சீட்டு கட்டுப்பாட்டு கருவிகளை சரிபார்க்கும் பணிகளும் தீவிரம். விஸ்வகர்மா திட்டத்தில் ₹1,00,000 தருவதாக கூறி கிராமங்கள் தோறும் பாஜக போய் பரப்புரை. பணம் வசூலித்து ஏமாற்றும் பாஜகவினர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை. சிவகங்கை தொகுதி பாஜக வேட்பாளர் தேவநாதன் மீது ₹525 கோடி மோசடி புகார். எப்போதும் நியாயம் பேசும் நிர்மலா சீதாராமன் இதுகுறித்து விளக்கமளிக்க வேண்டும் என காங்கிரஸ் வலியுறுத்தல். பதஞ்சலி வழக்கில் யோகா குரு பாபா ராம்தேவின் மன்னிப்பை ஏற்க உச்சநீதிமன்றம் மீண்டும் மறுப்பு. எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் ஏற்க முடியாது என்று நீதிபதிகள் கருத்து. இரண்டு நாள் பயணமாக நாளை மறுநாள் தமிழ்நாடு வருகிறார் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா. சிவகங்கையில் ரோட் ஷோ நடத்த பாஜக திட்டம். பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சரமாரி கேள்வி. தமிழ்நாட்டுக்கு நீட் விலக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட உத்தரவாதங்களை அளிக்க தயாரா என்று சவால். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ ஆகியவை சுதந்திரமாக செயல்படும் என்று பிரதமர் உறுதியளிக்க தயாரா? மாநிலங்களை வஞ்சிக்காத நியாயமான நிதி பகிர்வு தருவேன் என்று பிரதமர் கூறுவாரா என்றும் முதலமைச்சர் கேள்வி. தங்கம் விலை இன்றும் புதிய உச்சம். சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் ₹53,640 விற்பனை. மயிலாடுதுறை தர்மபுரம் ஆதீனத்திற்கு மிரட்டல் விடுத்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு. பாஜக நிர்வாகி அகோரத்தின் ஜாமீன் மனு தள்ளுபடி. கர்நாடக அதிமுகவில் நிலவும் உச்சகட்ட குழப்பத்தால் மாநில பொதுச் செயலாளர் எஸ் டி குமார் ராஜினாமா. அதிமுக மறைமுகமாக பாஜகவை ஆதரிப்பதாகவும் குற்றச்சாட்டு.
டெல்லி சமூக நலத்துறை அமைச்சர் ராஜ்குமார் ஆனந்த் திடீர் ராஜினாமா. ஆம் ஆத்மி ஊழல் கட்சி ஆகிவிட்டதாக பரபரப்பு குற்றச்சாட்டு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.